நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்குரியவர்களே, நம் பாதுகாவலர் சவேரியாருடைய திருவிழாவை மிகச்சிறப்பாக கொண்டாட நாம் பல்வேறு ஊர்களிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து நமது சொந்த மண்ணை தேடி வந்திருக்கின்றோம். சவேரியாரை பற்றி மிகச் சுருக்கமாக ஓரிரு வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால், இயேசுவுக்காக எல்லாவற்றையும் துறந்து புனித இஞ்ஞாசியாரின் வழிகாட்டுதலில் இயேசு சபையில் சேர்ந்து இறையரசு பணியின் தேவை உணர்ந்து இந்தியாவிற்கு வந்து தம்மையே முற்றிலும் அர்ப்பணித்து மக்களின் நிலைக்கு தன்னை தாழ்த்தி அவர்களுள் ஒருவராக கலந்து கரைந்து இன்று நம் ஞான தகப்பனாக இருக்கின்றவர்தான் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். இந்தியாவிலே புனித பிரான்சிஸ் சவேரியார் என்றாலே ஒரு தனி மவுசு உண்டு அவருக்கு. மிக பிரபலமான ஒரு புனிதர் என்றால் அது சவேரியாராகத்தான் இருக்கும். அவருடைய பெயரை பல விதங்களிலே நம் மத்தியிலே நாம் தாங்கி இருக்கிறோம். சேவியர், சவரி, சவரிமுத்து, சவரியம்மாள், பிரான்சிஸ், இப்படி பல வடிவங்களிலே அவருடைய பெயரை நாம் தாங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே குறிப்பாக இயேசு சபை கல்வி நிறுவனங்கள், மறைமாவட்ட கல்வி நிறுவனங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்தியாவில் எந்த பக்கத்திற்கு சென்றாலும் கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களிலே சவேரியாரின் பெயரை தாங்கிய கல்வி நிறுவனங்கள் தான் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு பெயரும் புகழும் பெற்றிருக்கிறவர் நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார். ஆக அவருடைய பெயருக்கு இன்னும் புகழ் சாற்றும் விதமாக இந்த திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மறைமாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், பெரும்பான்மையான பங்குகளிலே புனித சவேரியார் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடற்கரை பங்குகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், எல்லா பங்கிலும் சவேரியாருக்கென்று ஒரு சிற்றாலயமோ அல்லது ஒரு கெபியோ கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கும் நம்முடைய ஞான தகப்பனாக இருந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய பாதுகாவலர் சவேரியார். ஆக இந்த திருவிழா கொண்டாடுவது, அவருக்கு பெயர் சாற்றுவது, புகழ் சாற்றுவது, இது எல்லாம் கண்டிப்பாக தேவைதான். ஆனால் இந்த திருவிழாவின் நோக்கம் அதையும் கடந்து நிற்கிறது. இந்த மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்தப்ப, அதுவும் குறிப்பாக நம்முடைய மண்ணிலே வாழ்ந்தபோது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதில் கொஞ்சமாவது நான் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி எந்த முயற்சியுமே எடுக்காமல் நான் என்னுடைய வழியிலே வாழ்வேன், என் வழி தனி வழின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த திருவிழா கொண்டாடுவதிலே எந்த ஒரு அர்த்தமும் இருக்க முடியாது. எனவேதான் இந்த 10 நாட்களுமே பல்வேறு தலைப்புகளிலே, அதிலும் குறிப்பாக நமது பாதுகாவலர் வாழ்க்கையிலே அவர் கொண்டிருந்த பண்பு நலன்களை, வாழ்வியல் பண்புகளை நாம் தலைப்புகளாக கொடுத்து அதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. என்ன தலைப்பு? நான் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், பதில் வந்தால் தான் பிரசங்கம் அப்படி போகும். இன்னைக்கு என்ன தலைப்பு? தூய்மை எண்ணத்திலும் செயலிலும். ஆக என் எண்ணமும் செயலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற மைய சிந்தனை. அன்புக்குரியவர்கள், இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த உலகத்தை இறைவன் படைத்ததிலிருந்து அனைத்துமே எதிரெதிர் பண்புகளை, எதிரெதிர் துருவங்களை கொண்டதாகத்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, இயங்க முடியும். சூரியன் இருக்கிறது என்றால் சந்திரன் என்ற ஒன்று இருந்தே ஆக வேண்டும்.
பகல் இருக்கிறதென்றால் இரவு என்ற ஒன்று இருந்தே ஆக வேண்டும். கடவுள் ஆணை படைத்திருக்கிறார் என்றால் பெண் என்ற படைப்பு இருந்தே ஆக வேண்டும். ஆக இந்த படைப்பு முழுவதுமே தங்களுக்குரிய எதிர் எதிர் பண்புகளை, எதிரெதிர் உருவங்களை கொண்டதாகத்தான் இருக்கிறது. இது மனிதனுக்குள்ளும் இறைவனது படைப்பு அப்படித்தான் இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு நமது எண்ணமும் செயலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற நேரத்திலே, அடிப்படையில் மனிதன் என்பவன் வெறும் தூய எண்ணங்களும் தூய செயலும் கொண்டவன் அல்ல. ஒரு கலந்த கலவையாகத்தான் நாம் இருக்கிறோம். நம்மிடத்திலே தூய எண்ணங்களும் இருக்கிறது, தூய செயல்களும் இருக்கிறது, தீய எண்ணங்களும் இருக்கிறது, தீய செயல்களும் இருக்கிறது. இன்னும் நடைமுறை செயல்பாட்டில் சொல்லணும்னா, நம்மகிட்ட நல்ல எண்ணமும் இருக்குது, கெட்ட எண்ணமும் இருக்குது. நல்ல புத்தியும் இருக்குது, கெட்ட புத்தியும் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கலவையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த எண்ணங்கள் நம்மை செயல்பாடுகளுக்கு உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு சின்ன கேள்வி. நமக்கு எண்ணமும் இருக்குது, செயலும் இருக்குது. ஏன்ட்ட கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்ய முடியுமா? முடியுமா? முடியாதா? ஒரு மனிதன் கெட்ட எண்ணத்தோட நல்ல செயல் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. செய்ய முடியாதா? கண்டிப்பாக செய்யலாம், நிறைய காரியங்கள் செய்ய முடியும். இன்றைக்கு பல அரசியல்வாதிகள் செய்கிறது அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பெயர் கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், அந்த எண்ணத்தோடு இன்னைக்கு பல விஷயங்களை, நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய ஊர்களில். அது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, நாமும் பல நேரத்தில் நம்மை மையப்படுத்தி எனக்கு பெயர் வர வேண்டும் என்பதற்காக நான் அடுத்தவனுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ என்னுடைய செயல் நல்ல செயலாக இருக்கும், எண்ணம் கெட்ட எண்ணமாக இருக்கும். இது அப்படியே மாற்றி கேட்போமே, ஒருத்தன் நல்ல எண்ணத்தோட கெட்டது செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இங்கே இதான் பிரச்சனை. ஆக என் செயல் நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது கிடையாது. என் எண்ணங்கள், என்னுடைய சிந்தனை, இதுதான் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை தீர்மானிக்கிறது. எனவே தான் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சிந்திக்கிறனோ அதுவாகவே நான் மாறுகிறேன். என் சிந்தனை எப்படி இருக்குதோ, என் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ, அதுதான் செயல்பாடாக வெளிவருகிறது, என் வாழ்க்கையாக மாறுகிறது. கற்பக விருட்சக மரம் அப்படின்னு ஒரு மரம் நம்ம பாடப்புத்தகத்தில் கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மரத்தினுடைய இயல்பு என்னன்னா, இந்த மரம் வந்து மோட்சத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க, விண்ணகத்தில் இருக்குன்ட்டு. அந்த மரம் என்ன செய்யும்னா, அந்த மரத்துக்கு அடியில் ஒருத்தன் படுத்து என்ன யோசிக்கிறானோ அது அவனுக்கு உடனே கிடச்சிரும். இப்போ நீங்கள் தான் அந்த மரத்துக்கு கீழே படுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோம், எனக்கு இந்த நேரத்தில் மதிய நேரம் ஒரு நல்ல மட்டன் பிரியாணி கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா உடனே மட்டன் பிரியாணி அங்கே வந்துடும். அதே நேரத்தில் ஆகா தனியாக இருக்கிறேன், திடீர் இந்த இடத்துல ஒரு சிங்கமோ புளியை வந்து அடிச்சிருச்சுன்னா என்னாகும் நினச்சா அது அப்படியே நடந்துடும் அப்படிம்பாங்க. ஆக இந்த கற்பக விருட்சக மரம் நான் நினைக்கிறத தரக்கூடியது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இதை அறிவியலார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கற்பக விருட்சக மரம் மோட்சத்தில் கிடையாது, எங்கே இருக்குதான், என் சிந்தனையில் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையாகவே மாறிவிடுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னுடைய சிந்தனைகள் இன்றைக்கு தூய்மையான சிந்தனைகளாக இருக்க வேண்டும். என் சிந்தனைகள் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் என் செயல்கள் தூய்மையானதாக மாற முடியும். அப்போ என் சிந்தனை தூய்மையானதாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படை, அதற்கு முந்தைய சிந்தனை என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், என் சிந்தனைகள் நேர்மறையான சிந்தனைகளாக இருக்க வேண்டும். நான் நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கிறேன்னா, அதாவது பாசிட்டிவாக நேர்மறையான சிந்திக்க ஆரம்பிக்கிறேன்னா, இந்த நேர்மறை சிந்தனை என்ன நல்ல சிந்தனைகளுக்கு கொண்டு போகும், தூய்மையான சிந்தனைகளுக்கு கொண்டு போகும், அது தூய்மையான செயல்களுக்கு என்னை இட்டு செல்லும். அதே நேரத்தில் என் சிந்தனை
எதிர்மறையா இருக்குன்னா, எதை எடுத்தாலும் நெகட்டிவாவே நான் யோசித்துக்கிட்டு இருக்கிறேன்னா, இந்த எதிர்மறை எண்ணங்கள் என்னை தீய சிந்தனைகளுக்கு, கெட்ட புத்திக்கு கொண்டு போகும். அது என்னை பாவத்தில் விழச் செய்து, கடவுளை விட்டு என்னை விலகி நிற்க செய்து கொண்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு ஏன் சிந்தனை தூய்மையா தீயதா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி எண்ணங்கள் கொண்டிருக்கிறோம். அறிவியலாளர் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 50,000-60,000 முறை சிந்திக்கிறான் அப்படிங்கிறாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து படுக்க போகிறது வரைக்கும் 60,000 முறை நாம் சிந்திக்கிறோம். இந்த 60,000 முறை சிந்திக்கிறதுல எத்தனை பேரை, எத்தனை முறை நான் நேர்மறையாக சிந்திச்சிருக்கிறேன், எதிர்மறையாக சிந்திச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு, எப்படி இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன பதில் சொல்வீங்க? நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பதில். ஆனால் இன்னும் பல பேர் என்ன பதில் சொல்லுவாங்க? ஏதோ இருக்கும், ஏதோ வாழ்க்கை போகுது. ஆக இந்த அடிப்படை கேள்வியை கேட்குறப்பவே என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு, சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம்னா, நான் சிந்திக்கிறது எல்லாமே நேர்மறையாக சிந்திக்கிறேன், பாசிட்டிவாகவே சிந்திக்கிறேன். என்ன வாழ்க்கடா இது, எதுக்கெடுத்தாலும் இப்படியே இருக்குது அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, ஏதோ வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு விதியேன்னு இருப்போம் அப்படின்னு இருக்கிறோம்னா, என்னுடைய சிந்தனை எல்லாமே எதிர்மறையாக நெகட்டிவாகவே போய்கொண்டிருக்கிறது. நாம் பல நேரத்தில் கேள்வி கேட்போம், என் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், எனக்கு தெரிஞ்சவன், அவன் நல்லா இருக்கிறான், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறான், அவன் நினச்சதெல்லாம் நடக்குது, அவன் தொழில் நல்லா போய்கிட்டு இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் என் தொழில் சரியாக போக மாட்டேக்கு, வீட்டில் ஒரே பிரச்சனை, துன்பம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சிந்திச்சோம்னா, நம்ம விதியை சொல்லுவோம் பல நேரத்தில், என் விதி நான் இப்படி இருக்கிறேன். இல்லைன்னா யாரை சொல்லுவோம், இங்கே ஒருத்தர் பாவம் போல் மேலே தொங்கிக்கிட்டு இருக்கார் இல்லையா சிலுவையில், எல்லாம் கடவுள் விட்ட வழியில் எனக்கு இப்படி இருக்க வாழ்க்கை அப்படிமோ. ஆனால் அறிவியல் ரொம்ப தெளிவாக சொல்லுது, மனுஷனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது அவனுடைய எண்ணங்கள் தான். இதை சும்மா சொல்லலை, அறிவியல் ஆராய்ச்சி பூர்வமாக அவர்கள் நிரூபிக்கிறார்கள். ஜப்பானில் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர், எமல்டோ அப்படிங்கிறது அவருடைய பெயர், இது நடந்த உண்மை. அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறார். என்ன ஆராய்ச்சி பண்ணுறாருன்னா, தண்ணி எடுக்கிறார், தண்ணி எடுத்து ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நேர்மறை எண்ணங்களாக எழுதி வைக்கிறார். அன்பு, பாசம், வெற்றி, மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி அந்த தண்ணிக்குள்ளே வச்சு ஃப்ரீசரில் வைக்கிறார். உறை நிலையில் வச்சு எடுத்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறார். தண்ணிக்கு மூலக்கூறு உண்டு அப்படி தானே, என்ன மூலக்கூறு அறிவியல் படித்தவங்களுக்கு தெரியும், H2O. ஸோ அந்த மூலக்கூறுகளுக்கு வடிவம் உண்டு. அந்த வடிவத்தை பார்க்குறார், ரொம்ப அற்புதமான ஒரு வடிவத்தை அது காட்டுது. திரும்ப இன்னொரு டம்ளரில் தண்ணி எடுத்து அதுக்குள்ள அவமானம், தோல்வி, கஷ்டம், பிரச்சனை அப்படிங்கிறத எழுதி போட்டு அதையும் திரும்ப ஃப்ரீசரில் வைக்கிறார். திரும்ப எடுத்து மூலக்கூறை பார்க்குறார், அது ரொம்ப அகோரமான ஒரு மூலக்கூறாக காட்டுகிறது. இதை ஒரு முறை இல்லை, பல முறை செய்கிறார். அதற்கு பின்னால் ஜப்பானில் இருக்க ஒரு ஏரி, துர்நாற்றம் அடிக்கிற ஏரி, அந்த ஏரியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தண்ணீரை வைத்து புத்த மத துறவிகளை கூப்பிட்டு நிறைய ஜபங்கள் செய்ய வைக்கிறார். இந்த ஜபங்கள்லாம் செய்ததுக்கப்புறம் அந்த தண்ணியினுடைய வடிவம், அந்த மூலக்கூறுகள் அற்புதமாக மாறி அந்த நாற்றமே மாறுகிறது. இதிலிருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, தண்ணிக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது, தண்ணீரில் உயிர் இருப்பதால் அது உணர்ந்து கொள்கிறது அப்படிங்கிறார். அதை அப்படியே மனுஷனுக்கு எடுத்துகிட்டு வரார். மனுஷனுக்கு நாம் படிச்சிருப்போம், நம்முடைய உடல் 70% தண்ணீரால் ஆனது, ரத்தம், நீர் எல்லாம் சேர்ந்து 70% நம் உடல் தண்ணீரால் ஆனது. அப்போ அந்த 70% தண்ணீரால் ஆன அந்த உடல், என் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப என் வாழ்க்கை முறையே அது வடிவமைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டுமல்ல, அதை பல விதங்களிலே நிரூபித்தும் காட்டுகிறார். இன்றைக்கும் பார்க்கிறோம், ஆராய்ச்சி அதை எடுத்து சொல்கிறது.
இன்னைக்கு நம்ம உடலில் வர்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன சொல்கிறோம், நம்ம நினப்பு தான். நான் எதை நினைக்கிறேனோ அதுவாக என் உடல் மாறுகிறது. இன்றைக்கு எனக்கு பொறாமல் இருக்குன்னா அது மூட்டு வழியாக வந்து நிற்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு கோபம், அடிக்கடி நான் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா என் கல்லீரலை அதை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கவலையாகவே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா அது என் இதயத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு என்னுடைய கெட்ட எண்ணங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் என்னை பாதித்து கொண்டே இருக்கிறது. ஆக இதுதான் அன்புக்குரியவர்களே மிக முக்கியம். ஆக என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் என்னை பாதிக்கிறது. அதே நேரத்தில் நான் நல்ல எண்ணங்களோடு இருக்கிறேன்னு வச்சுக்குவோம். காலையில் எந்திரிச்ச உடனே சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இந்த நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த நாள் முழுக்க எனக்கு நல்லாவே போகும். ஆக ரெண்டு வகையிலுமே இன்றைக்கு நாம் ஒரு வகையிலே பாதிக்கப்படுகிறோம். கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதென்றால், குறிப்பாக எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறதென்றால் அது என் உடலை பாதிக்கிறது. நேர்மறை எண்ணங்களோடு நான் இருக்கிறேன் என்றால் அது எனக்குள் மகிழ்ச்சியை ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா பிட்யூட்ரி அந்த மூளையில் ஒரு சுரப்பி இருக்குங்கிறாங்க. என் உடல் கொடுக்குற அந்த உணர்வுகளை எண்ணங்களை அது உடலுக்கு திரும்ப செலுத்தி கொண்டே இருக்கிறது. நான் பயந்தோம்னா என்ன ஆகுது, உடல் நடுங்க ஆரம்பிக்கிறது, படபடக்குது, வேர்க்க ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே அந்த மூளை கொடுக்குற செயல்பாடு. அதனால தான் இந்த கொரோனா நேரத்தில் சொன்னாங்க, இந்த கொரோனாவில் செத்தவங்களை விட பயத்தில் செத்தவங்க தான் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு வந்துருமோ வந்துருமோ, ஐயோ எனக்கு கொரோனா வந்துட்டோ அப்படின்னு பயந்து பயந்து இறந்தவர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக என்னுடைய எதிர்மறை நேர்மறை எண்ணங்கள் என்னை பாதிக்கிறது. இது அப்படி விட்டோம்னா பிரச்சனை இல்லை, இது அடுத்த கட்டத்திற்கு போகிறது, அங்கே தான் பிரச்சனை. என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் வளர்ந்து 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 அது தீய எண்ணங்களாக மாறி நிற்கிறது. என்னுடைய நேர்மறை எண்ணங்கள் அது வளர்ந்து வளர்ந்து என்னுடைய தூய எண்ணங்களாக மாறி நிற்கிறது. இது தீய எண்ணமாக மாறுறப்ப அது அடுத்தவர்களை பாதிக்க ஆரம்பிக்கிறது. நான் பாவத்தை கட்டிக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். விவிலியத்தில் பார்க்கிறோம், இந்த தீய எண்ணங்களோடு இருந்தவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் செய்தார்கள் என்று தொடக்க நூலிலே பார்க்கிறோம். ஆபேல் காயின் தன் தம்பியின் மீது பொறாமைப்படுகிறான். இந்த பொறாமை அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவனை பாவத்திற்கு கொண்டு செல்கிறது. அந்த கொலை செய்ததால் அவனை கடவுள் நாடோடியாக திரிய விடுகிறார், கடவுள் தண்டிக்கிறார். அதே போல் தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், பிறர் மனைவியின் மீது இச்சையோடு அவன் செய்கிற அந்த தீய எண்ணத்தினால் செய்கிற அந்த செயல் அவனுடைய கணவனை உரியாவை கொலை செய்ய வைக்கிறது. கடவுள் தாவீதினுடைய மகனை இறக்க செய்கிறார். இப்படி விவிலியத்தில் பல இடத்துல பார்க்குறோம். தீய எண்ணத்தோடு செயல்படுகிற ஒவ்வொருவருமே பாவத்தை கட்டிக்கொள்கிறார்கள், அதனால் இறைவனால் தண்டிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் தூய எண்ணத்தோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களது செயல்கள் நல்ல செயல்களாக இருந்தது, அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமை பார்க்கிறோம், தன்னுடைய தம்பி லோத்தோடு சேர்ந்து போகிறார். அவர் போகிற இடத்துல ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய ஒரு சூழல். அங்கு ஆபிரகாம் நல்ல எண்ணத்தோடு சொல்கிறார், நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போவேன், நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போவேன், உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்க, மீதியை நான் வச்சுக்கிடுறேன் அப்படி நல்ல எண்ணத்தோடு சொல்கிறார். எனவே தான் இன்றைக்கும் கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவர் வழியாக மக்களினங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு என்னுடைய எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்களாக இருக்க வேண்டுமென்றால் என்னுடைய அன்றாடம் நான் நினைக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் நேர்மறையாக முதலில் இருக்க வேண்டும். அப்போ நான் இன்றைக்கி எப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசித்தோம்னா, கண்டிப்பாக நம்மிடத்திலே கெட்ட எண்ணங்கள், கெட்ட புத்தி இருக்குது. இங்கே இருக்க யாராவது சொல்ல முடியுமா எனக்கு கெட்ட எண்ணமே இல்லை, எனக்கு கெட்ட புத்தியே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நீங்களும் நாங்களும் எல்லாருக்குமே அந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட புத்தி இருக்கதான் செய்கிறது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? கண்டிப்பாக சுயநலத்தோடு பல நேரத்தில் நாம் சிந்திக்கிறோம். பொறாமை கண்ணோட்டத்தோடு பல நேரங்களிலே நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அல்லது உடல் இச்சைகளோடு அந்த சிந்தனை பல நேரத்தில் நமக்கு வரத்தான் செய்கிறது. இது இயல்பு, இயல்பு, இதை யாரும் மாற்ற முடியாது. மனிதன் என்பவன்
பலவீனத்தோடு பிறந்தவன். எனவே நல்ல எண்ணமும் தீய எண்ணமும் அவனோடு இயல்பிலே இருக்கக்கூடியது. அப்போ என்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக மாறணும் என்ன செய்ய வேண்டியிருக்குது? முதலில் இதை கண்டுகொள்ள வேண்டும். எனக்கு வந்திருக்க இந்த சிந்தனை இது கெட்ட சிந்தனை, இது தவறான சிந்தனை, இது பாவத்திற்கு என்னை இட்டு செல்லும் சிந்தனை என்ற ஒரு புரிதல் தெளிவு எனக்கு முதலில் இருக்க வேண்டும். அந்த தெளிவு வந்துவிட்டதென்றால் அடுத்து அதிலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நான் அதுக்கு தீனி போட ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க, அது என்னை விழுங்கிவிடும். இப்போ பொறாமை அப்படிங்கிற ஒரு தீய சிந்தனை எனக்குள் வந்துருச்சுன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் வளர்கிறான், கார் வாங்குகிறான், பெரிய வேலைக்கு போகிறான், அதை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது. அப்போவே எனக்கு தெரியணும் இது தப்பு, அவன் வளர்கிறான், கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு இந்த பொறாமைப்படுவது தப்புன்னு உணர்ந்து அதை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் நான் அதுக்கு தீனி போட ஆரம்பிச்சிட்டோம்னா அவன் காலை உருவுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அவனை ஏமாத்துறதுக்கு, அவனுக்கு குழி தோன்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத செயல்பாடுகளை நாம் தொடங்கி விடுவோம். இப்படி தான் எல்லாமே. உடல் இச்சை என்ற அந்த தீய எண்ணம் வருகிறது, ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுதோ அல்லது ஒரு ஆணை பார்க்கின்ற பொழுதோ வருகிறது. அந்த நேரமே நான் அதை கண்டுகொள்ளணும், இந்த எண்ணம் தவறு, இந்த எண்ணத்தை வளரவிடக்கூடாது, இந்த எண்ணத்திற்கு தீனி போடக்கூடாது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு தீனி போட ஆரம்பித்தோம்னா அது பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே முதலிலே நாம் தீய சிந்தனைகள் வருகிற பொழுது, கெட்ட எண்ணங்கள் வருகிற பொழுது அதை கண்டுகொண்டு அதற்கு தீனி போடாமல் இருக்க வேண்டும் முதலில். இரண்டாவதாக, அடிப்படையிலே காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சிறிய ஜபத்தை நாம் கண்டிப்பாக சொல்லுவோம். நான் ஒவ்வொரு நாளுமே கடைபிடித்து வருகின்ற ஒரு சிறிய செயல் உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். எந்திரிச்ச உடனே நாம் பல ஜபங்கள் சொல்லுவோம், இந்த ஜபத்தையும் சேர்த்துக்கிடுவோம். ஆண்டவரே, இன்னைக்கு முழுக்க நான் நல்லதையே சிந்திக்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும். இன்னைக்கு முழுக்க நான் நேர்மறையானதையே சிந்திக்கணும், நேர்மறையானதையே பேசணும், நேர்மறையானதையே செய்யணும். இதை மட்டும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஜபமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். காலையில் எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட அதை கேட்குறோம், நான் எந்த சிந்தனை வந்தாலும் பாசிட்டிவாகவே நான் சிந்திக்கணும், நல்லதாகவே நான் சிந்திக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. அடுத்த நைட்டு படுக்க போவதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மன ஆய்வு, எப்படி இன்றைக்கு ஃபுல்லாக நான் நிறைய விஷயங்களை சிந்திச்சிருக்கேன், ஒரு 5 காரியங்களை நேர்மறையாக நான் சிந்திச்சது, நல்லதாக சிந்திச்சது இருந்துச்சுன்னா அதை சொல்லி, ஆண்டவரே இன்றைக்கி இப்படிலாம் நான் நல்லதாக சிந்திச்சிருக்கிறேன், ஆண்டவரே இன்னைக்கு இப்படிலாம் நேர்மறையாக சிந்திச்சிருக்கிறேன், இப்படி நல்லதெல்லாம் இன்னைக்கு பேசியிருக்கிறேன், இதுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு படுத்தோம்னா, இந்த ரெண்டையும் நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் நாம் எதை பார்த்தாலும் நேர்மறையாக தான் பார்க்க ஆரம்பிப்போம். அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறை நமக்கு பெருசாக தெரியவே செய்யாது, அடுத்தவங்ககிட்ட இருக்கிற நல்லது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எனவே முதலில் எனக்கு கெட்ட எண்ணம் வருகிற பொழுது அதை கண்டுகொண்டு தீனி போடாமல் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இரண்டாவது, கடவுளது முன்னிலையிலே ஜபத்தின் வழியாக அதை முன்னிறுத்த வேண்டும். மூன்றாவது, நடைமுறை வாழ்க்கையில் நான் தூய எண்ணங்களோடு இருக்க வேண்டும். தூய எண்ணம்னா என்ன? எண்ணம் முன்னப்படுத்தாமல் அடுத்தவரை மையப்படுத்தி சிந்திக்கிறது. என்ன செஞ்சாலும் இந்த இடத்துல நான் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன், அவங்க இடத்துல நான் இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு அடுத்தவங்களை மையப்படுத்தி நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே என்னுடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக, தூய சிந்தனையாகத்தான் இருக்கும். இதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் சவேரியார் செய்தார். அன்புக்குரியவர்களை, அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நேர்மறையாகத்தான் அவர் நினைத்தார். இந்தியாவுக்கு வந்தார், நம்ம எளிதாக சொல்லிடுறோம், அவருடைய வாழ்க்கை வரலாறை, அவருடைய கடிதங்களை எடுத்து வாசித்து பார்த்தா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். மொழி தெரியாது, சாப்பாடு ஒத்துக்காது, அப்படி இருந்தால் கூட மொழியை கற்றுக்கொண்டது சின்ன குழந்தைங்கக்கிட்ட. அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக கிண்டல் அடிச்சிருக்கும், அவர்கிட்ட நிறைய விளையாட்டு பண்ணியிருக்கும். அந்த பிள்ளைங்கிட்டேருந்து, குழந்தைங்கிட்டேருந்து தமிழை கற்றுக்கொள்கிறார். அப்படி கற்றுக்கிட்டு அதை இது பண்ண ஆரம்பிக்கிறார். ஆக எதையுமே என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கவே இல்லை, என்னால் முடியும், கடவுளுக்காக வந்திருக்கிறேன், என்னால் முடியும் என்று எல்லாத்தையுமே நேர்மறையாக நினைக்கிறார். அவர் சிந்தனை எல்லாமே நல்லதாக தான் இருந்துச்சு.
இந்த மக்களது ஆன்மாக்களை நான் மீட்க வேண்டும், இந்த ஆன்மாக்கள் ஒருபோதும் நரகத்திற்கு போகக்கூடாது, ஆண்டவருடைய விண்ணகத்திற்கு தான் செல்ல வேண்டும், அதற்காக என் வாழ்க்கை முழுவதுமே நான் இங்கு அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணித்து வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, மக்களோடு மக்களாக அவர்களது துன்பத்தில் இன்பத்தில் உடனிருந்தார். இதுதான் ஒரு மனிதனுடைய நல்ல எண்ணத்தை காட்டக்கூடியது, தூய எண்ணத்தை தூய செயலை காட்டக்கூடியது. இன்றைக்கு அவருக்கு திருவிழா எடுக்கிறோம். திருவிழா எடுத்து நாம் ஜகஜோதியாக கொண்டாடுவது மட்டுமல்ல, இந்த மனுஷனை போல நான் அடுத்தவங்களுக்காக நல்லது நினைக்கக்கூடியவனா, அடுத்தவன் வாழ்க்கையில் கொஞ்சமாவது நல்லது செய்யக்கூடியவனா என் வாழ்க்கை இருக்கணும். சவேரியாரே, உங்களை போல எங்கேயோ பிறந்தீங்க, அங்கிருந்து மொழி தெரியாம இடம் தெரியாம கண்டம் விட்டு கண்டம் இங்கே வந்தீங்க. இங்கே இருந்து இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இந்த மக்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழுசாக நீங்கள் வாழ்ந்தீங்க. உங்களில் கொஞ்சமாவது நான் என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், என் எழுத்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், என் ஊரில் இருக்கவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் வாழணும், என்னால் செய்யக்கூடிய நல்ல செயல்களை தூய செயல்களை நான் செய்யணும் அப்படின்னு கேட்போம். ஏன்னா கடவுள் மிகச்சரிவாக சொல்கிறார் விவிலியத்திலே, எபேசியர்கள் எழுதிய திருமுகத்தில் பார்க்கிறோம், 1:4, நாம் மாசற்றவராகவும் தூயவராகவும் கடவுள் திருமுன் விளங்குமாறு நாம் பிறப்பதற்கு முன்னே கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கை தூய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை தூய வாழ்க்கையாக இருக்க என் எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக இருக்க வேண்டும். இந்த நேர்மறை எண்ணங்கள் என்னை நல்ல எண்ணங்களாக தூய எண்ணங்களாக கொண்டிருப்பதற்கு உதவி செய்யும். அந்த தூய எண்ணங்கள் என் செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளாக மாற்றுகிறது. எனவே அதற்குரிய ஆற்றலை இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் கேட்போம். நம் சவேரியாரை போல ஆண்டவரே, நல்ல புத்தியோடு அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாக, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக எங்களது வாழ்க்கையை மாற்றுங்கள் என்று கேட்போம். இறைவன் நம் பாதுகாவலர் வழியாக நம்மை வழி நடத்துவார். கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.